ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கோல்போஸ்ட். வெற்றிமாறன் சாரோட ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருன்றது தான் உண்மை. வெற்றிமாறன் சார் தலை சிறந்த டேரக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட்டாக வந்து அசுரன் படம் கூட நல்லா டீட்டெயிலாக எடுத்திருப்பாரு. இப்போ சூரிய ஹீரோவாக வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணுறாரு, அதில் ஒரு புது டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறாரு. அது என்னென்னா ஐஃபோனை வச்சு ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. உண்மையாகவே சொல்லணும்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான். அந்த முயற்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட குவாலிட்டி கம்மி ஆகக்கூடாதுன்னு மேனேஜ் பண்ணுறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி துப்பாக்கி படம் பார்த்துருப்போம், அதில் விஜய் சார் நாயை கூட்டிகிட்டு தங்கச்சியை தேடுற சீன் வரும். அந்த சீனில் விஜய் சாரோட கையில் வாட்ச் மாதிரி இருக்கிற ஒரு கேமராவை செட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேமராவில் வர விஷுவலில் படத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சூரி படத்தில் ஐஃபோனில் எடுக்கிற ஷார்ட்ஸை படத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்கன்னு நம்ம நம்பலாம். இப்போ சூரி நடிக்கிற படம் பார்த்தீங்கன்னா ஜெயமோகனோட துணைவன்ற புக்கை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு இருக்காரு. அதை தவிர்த்து இந்த படத்தோட ஷூட்டிங் சத்தியமங்கலம் காட்டில் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த படம் வெயிட்டாக இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.